வணக்கம் ஐயா. எதுலேயும் போய் லாக் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இப்போ நல்லா நாங்கள் உங்கள் இதுலேருந்து கிளாரிஃபை ஆகிட்டுருக்கு. ஆனால் அதை வந்து நீடிச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங். உங்களை வந்து சொல்ல போனால் நீ 120 கிலோமீட்டர் ஓடுற வண்டியை ஓடுறதுல இப்போ நீங்கள் ட்விஸ்டட் ஆகுறீங்க. அந்த ட்விஸ்ட் ஆகிற இடத்தை வந்து அது அந்த ட்விஸ்ட் ஆகிறது வந்து உங்களுக்குள்ளே நிகழணும். அது அந்த அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த இதை நீங்கள் உள்வாங்கணும். உங்கள் மனசளவில் நீங்கள் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கணும். உள்வாங்கி நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு அவர் சொன்னார் அப்படி சரியாக தான் இருக்குங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஆமாம் அப்படிதாங்கிற மாதிரி ரியலாக உங்களுக்கு தெரியணும். அது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் பண்ணுறதே போதும். அதை நீடிச்சு இருக்கணும். அப்படியே இப்போ நம்ம திரும்ப திரும்ப அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லை நீங்கள் பயிற்சி பண்ணீங்கனாலே பழையபடியே உங்களுக்கு அடையிறதுக்கு இடம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயிற்சியெல்லாம் கைவிடணும். முயற்சியெல்லாம் கைவிடுறது மாதிரி ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரதானம். அதில் உங்களுக்கு ஒன்றும் அடைய வேண்டியது இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு உறுதி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து தெளிவாக இருக்கிறீங்களோ, அது உங்களுடைய ப்ராடக்டாக மாறிடணும். நன்றி. Thank you.